மெய்ப்பனும் செய்தி நிறைவாக்கும் இறைவாக்கும். ஹாய், இட்ஸ் இவனுங்களா டீம், வெல்கம். நமக்கு கடவுள் கொடுக்கல, நமக்கு என்ன கொடுக்குன்றதுக்கோ அதானே கிடைக்கும். என்ன சாமி பேச, நீ பேசுறதா பார்த்தா கடைசி காலத்துல புறா கூட வசதியா பறந்தா பறக்குது. சாமி வா சாமி, அங்கே போவோம். ஆறு தம்பி, பன்னெண்டாவதுல நிறைய மார்க் எடுத்தவன காலேஜ் அடி வைக்காம இல்ல, பாத்துருக்குதுக்கப்பா பாத்துருக்குங்க. என்ன தலை தலையா ஒழுங்கா வாடுது இல்லையா? படிக்கணும்.
ரொம்ப அலட்டிக்காதப்பா. நான் அலட்டிக்கலாம் இல்லையே, நான் படிக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்குமோ கிடைக்கட்டும். Exactly after 10 minutes. Some came earlier, some are coming now only. What is it? Sir, that is past tense. This is present continuous tense. Get out of the class. Sir, with the luggage, without luggage.
அவனுக்கு கண்டிப்பா செய்யணும், தூக்கம் வச்சு வெயிட்டா செய்யணும். அவனு உடனே போறோம். நான் பிரின்சிபல் பாக்குறேன், நீ ஸ்ட்ரைக் பண்ண பசங்க எல்லாம் ரெடியா வச்சு. ஓகே மச்சி, சேத்துறேன் மச்சி. நீ எங்க வர? பிரின்சிபல் பிரஸ் கமிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்கார். என்ன விஷயம் சார்? உங்களே தெரியும், நான் எம்எல்ஏ பையன். ஆமா. இங்க படிக்கிறவங்க எல்லாமே பெரிய பெரிய பணக்கார பசங்க, காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. ஆமா. நம்ம காலேஜ்ல வெளியே ஒரு டீன்ஜி இருக்கு சார். ஆனா அந்த தெரிஞ்சுக்க ஆண்ட்ரூவை வெளியே அனுப்புறது வந்துட்டு அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா ஆண்ட்ரூ வந்துட்டு நல்ல பையன், அதுவும் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரு. அவன் சொல்றது எல்லாமே செய்வான், நல்ல ஒரு டிசிப்ளினான பையன். அவனை அனுப்புறதுலாம் ரொம்ப கஷ்டம்ப்பா. ஒன்று உனக்கு பிடிச்சிருந்தா இங்கே இரு, இல்லைன்னா இந்த காலேஜ் விட்டு போயிருப்பான். இதை விட என்னால் ஒன்றும் செய்ய முடியாது சார். அவன் காலேஜ் டாப்பரோ அல்ல காலேஜ் லோவரோ அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது சார். அவன் கூட எல்லாம் சேர்ந்து படிக்க முடியாது சார். ஒன்றில் அவன் இந்த காலேஜ் வந்து செட்டவுட் பண்ணுங்க, அதில் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் சார். என்ன சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க சார். தம்பி ஒன்னு நீ தெரிஞ்சுக்கணும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. அதனால வந்துட்டு ஆண்ட்ரூ அனுப்புறது வந்துட்டு அவர் சுலபமான விஷயம் இல்லை, என்னால அனுப்பவும் முடியாது சரியா. நீ வந்துட்டு சொன்ன மாதிரி பிடிச்சிருந்தா இது அப்படின்னா அப்படியே சரி சார். என்ன பண்ணணும் தெரியும். ஓகே சார். தம்பி தம்பி வா வா, நீ கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணு, திரும்பி நான் உனக்கு கூப்பிடுறேன் சரியா? ஹலோ சார், இந்த ஃபஸ்ட் இயரில் பயோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஹேண்டோன் ஒரு பையன் இருப்பான், அவனை சீக்கிரம் வந்து என்னை பார்க்க சொல்லுங்க. ஆ சரி சார். ஓகே தேங்க்யூ. எஸ்கமி சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஆண்ட்ரூ. உட்காருப்பா. தேங்க்யூ சார். எப்படி பாருங்க ஆண்ட்ரூ? நல்லா சார். சரி இந்த ஜூஸ் குடி. சொல்லுங்க சார். ஆண்ட்ரூ, இப்போ நம்ம காலேஜில் ஒரு சின்ன பிரச்சனை. என்னாச்சு சார்? இந்த எம்எல்ஏ பசங்க டாக்டர் பசங்கள்லாம் கொஞ்சம் டிக்னிட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி குறவங்கிறது பசங்கள்லாம் நம்ம காலேஜில் படிக்கலாம், அப்போ எங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலப்பா. இது என்ன சார் பண்ணுறது, வேறு வழி இல்லையா? உனக்கே தெரியும்ப்பா, அப்படி அனுப்பலன்னா பிரச்சனைகள் வரும், ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம் எப்படி போகிறது பார்ப்போம் சார். என்னால் தான் பிரச்சனை நடக்க, எனக்கு காலேஜ் விட்டு போகிறேன் சார். பிரச்சனை இல்லை சார், எதுவும் ஃபீல் பண்ணாங்க சார். யாருக்கு எந்த பிரச்சனை வராது, நான் போகிறேன் சார். என்ன எனக்கு திடீர்னு இப்படி சொல்லிட்டேன்? வேறு வழி இல்லை சார், காலேஜுக்கு எந்த கிட்ட கிட்ட வராங்க சார், நான் போயிடுறேன் சார். சரி ஆண்ட்ரு, ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னொரு காலேஜில் கண்டினியூ பண்ணுற அளவுக்கு ஒரு இடத்த பார்க்கணும். அதனால் என்ன தயவு செஞ்சு சரியா? என்ஜாய் பண்ணலாம்.
சொல்லு பயந்து சொல்ல மாட்டியா? காலேஜ் இருக்கணும் பிரச்சனை பாரு. சரி நீ கவலைப்படாத, நல்லா போய் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கோயில்ல நல்லா ஜெபம் பண்ணு. ஆண்டவர் நான் வழி விடுவார் உனக்கு, நானும் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன்ப்பா. நம்ம ஆண்டுக்கு ஏதாவது பண்ணலாம். Welcome to BBC Current News. Indian student is century's youngest California University topper. A 24-year-old Indian has become the youngest graduate topper of the prestigious California in more than a century. Madras-born Andrew has been named as the University Medalist, the prize which is given to the year's top graduating senior. Further, he is the first ever student from the Department of Biochemistry to earn the honor, which includes the US$4,500 scholarship. Interestingly, despite his academic excellence, he was rejected of his right to education by his domestic government. Simultaneously, he has brought a good name and has taught a lesson to his country. The President of America, in his message, has expressed his appreciation and promised monetary assistance to further his future. Initiated by the President, accolades and assistance for mountain. This is Leo for BBC News. Thanks for watching. அன்னைக்கு ஒரு 12 மணி இருக்கும், தூக்கமே வரல. எழுந்திருச்சு ப்ரேயர் பண்ணலாம்னு கோயிலுக்கு போனேன். அழுது அழுது ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு. For surely I know the plans I have for you, says the Lord, plans for your welfare and not for harm, to give you a future with hope. ரெண்டு மணி வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படியே கோயிலில் தூங்கிட்டேன் போல. திடீர்னு காலையில் சின்ன பவன் தான் எழுப்புனான். டே ஆண்ட்ரூ, எழுந்துடுறா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உன்னை பார்க்க ஃபாதர் அருள் வந்திருக்காருன்னு சொன்னான். உடனே கோயிலிருந்து கிளம்பி ட்ரெஸ் மாற்றிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஓடுனேன். ஏன்னா என்னை படிக்க வைக்கிறதே அவர் தான். ஃபாதர் என்கிட்ட, ஆண்ட்ரூ என்ன பிரச்சனைன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை ஃபாதர்னு சொன்னேன். எனக்கு எல்லாம் தெரியும், சரி வா காரில் ஏறுன்னு எனக்கு கூட்டிகிட்டு போனார். எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னு எனக்கு தெரியலை. கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் எங்கே ஃபாதர் போகிறோன்னு கேட்டேன். வா, லைஃப்னா உனக்கு என்னென்னு காட்டுறேன்னு சொன்னார். அங்கே நான் பார்த்த காட்சிகள் அதை நான் எப்படி சொல்ல, நீங்களே பாருங்களேன். நீயும் நானும் நடத்துற மாறாட்டம்.
என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே ஃபாதர் காலில் விழுந்துட்டேன். உடனே அவர் என்ன அன்று இதெல்லாம் எந்திரிடான்னு தூக்கி விட்டார். லைஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டல, அது போதும். சரி, இங்கே தான் உனக்கு இந்த பிரச்சனை, நீ அமெரிக்காவில் போய் படி. என் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், உன்னை அவன் பார்த்துப்பான், நீ எதுக்கும் கவலைப்படாத. சரி, போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வா, ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆச்சுன்னு சொன்னார். நானும் சொல்லிட்டு வந்தேன். கடைசியாக கிளம்பும்போது என்கிட்ட ஒரு பைபிள் கொடுத்தாரு. அன்று இதை பத்திரமாக வச்சுக்க. ஃபாதர் என்கிட்ட கடைசியாக சொன்னது என்ன தெரியுமா? 2 Corinthians 12:9, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன் ஃபார் யூ. இதை வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். இப்போ என்கிட்ட அருளும் இருக்குது, கூடவே ஃபாதர் அருளும் இருக்காங்க. ஏன்னா நான் தான் லைஃப் நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேனே. தெரியலேன் வீட்டில் ஒரே மகனால் ஓரம் செல்ல முட்டாளிட்டாரு. இருந்த மணி எல்லாத்தையும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு எல்லாம் போச்சு. இப்போ என்ன வாழ்க்கையை தொலைச்சிட்ருக்கேன். இப்போ தான் சர்டிஃபிகேட்டை வாங்க போகிறேன் காலேஜில். என்னடா செய்ய, என் வாழ்க்கை ஆகி போச்சு. இதான் ஒரு பிரச்சனையா? லைஃப்னா இப்படி தான் இருக்கும். வா, லைஃப்னா நான் இவனுங்களா பட்டய கலப்புறம் அவனுங்களா